சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்க திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. பேரன்பு மிக்க தந்தையே, அன்பாந்தம் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை நீர் கண்ணோக்கி அருளும். நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மந்தடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலோ நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது நீயாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்த குத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து ரத்தமும் தண்ணீரோ வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருள் சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்தில் அனைவரும் ஈர்க்கப் பெறுவோம். மீட்பளிக்கோ ஊற்றுகளின் மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவோ இவ்வாறு செய்தருளினோ. ஆகவே புனித தூத அனைவரோடு நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தந்தையே, நேர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் ஒரு திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றேன். ஆகவே இறைவாம், நாங்கள் திருமண் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை
அதே துவை ஆவியால் புனிதமாக்கியருள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாகும். அவர் பணித்தவாறே திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றியதுடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்கள் மக்கள் என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீ தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனை அன்னையாய் புனியமிக்க கன்னி மரியால், அவர் கனவு புனித சுசையப்பர், உடைய புனித அப்போஸ்தலர், மறை சாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவாய், எங்களை உம்மோடு ஒப்புரவாக்குமை பலி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை, உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறின்றிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கிறோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்.
இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழோ மாட்டியோ என்றென்றும் உமக்கு உரியதே. தம் சீடர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஒன்று சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சமரி எங்கள் மேல் இரக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சமரி எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ சர்வேஸ்வரனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றவர் பேறு பெற்றோர். இறைவா உன்னை எங்கெங்கோ
இறைவன் அன்பில்லைந்திடும் இன்பமான வேலை இது. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த அன்பின் அருட்சாதனம் எங்களை புனித பாசத்தால் பற்றி அறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உன் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிடத்தில் அவரையே காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலை குனிந்து ஆசீர் பெறவும். இதய ஆண்டவர் பசிலிக்காவை நாடி வந்துள்ள பக்தர்கள் அனைவருக்கும் தூயகத்திலிருந்து ஆண்டவர் தம் அருளை பொழிவாராக. தனிவும் மனத்தாழ்ச்சியும் உள்ள இயேசுவின் திரு இதயம் நீங்கள் விரும்பி கேட்கும் மன்றாட்டுக்களை உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்த உங்களுக்கு வானத்திலிருந்து பதிலளித்து தம் வழக்கையின் ஆற்றலை காட்டி உங்களுக்கு வெற்றி அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. வாழ்த்தி வணங்குகின்றேன்.
தந்தீரையா உதவி தேடி வந்தே உடல் சுகம் தந்தீரையா வணங்குகின்றேன்
திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தமே வற்றின் வரைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியுமாறுமை மன்றாடுகிறோம். இறைவராய நின்று வாழ்ந்து ஆற்றி செய்கின்றவர் நீரே.